Thank you.
ಸರ್ವೇ ಸ್ವಾಸೀನಾ ದರ್ಭಾನ್ ಧಾರಯಮಾಣಃ ಸದೇವ ಲಗ್ನಂ ಸುದಿನಂ ತದೇವ ಧಾರಾಬಲಂ ಚಂದ್ರಬಲಂ ತದೈವ ವಿದ್ಯಾಬಲಂ ದೈವಬಲಂ ತದೈವ ಲಕ್ಷ್ಮೀಪದೇ ಗೌರೀಪದೇ ಉಮಾಪದೇ ಅಂಗ್ರಯುಗಂ ಸ್ಮರಾಮಿ. ಓಂ ಗಂ ಗಣಪತಯೇ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಘಟ್ಟ
ಸಮೂಹ ನಿಲಯ ಸ್ಥಿತ
सर्वेषां खननी यंत्र पाठकानां तेषां सर्वेषां भक्तजनानां बालकानां बालकीनां मानवगणानां च सकल सौभाग्य वलदित्यर्थं कनिष्ठतर पाठार्थीनां मानवगणानां कनिष्ठतर मानवगणानां श्रेष्ठतर मानवगणानां च अति उन्नत परीक्षालाभ बलसिद्धिवन्ताच्च भूयास्मृति भवन्तो महान्तो नन्दु सर्वे जनाः सुयोगवन्तु समस्त सन्मंगलानि भवन्तु एवं धर्मः उत्तरोत्तरापि वृद्धिः अस्तु देवदेव देवदेवोक्तमा देवता सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक श्री महावल्लभाम्बिगामे सिद्धि विघ्नेश्वर मुत्तुमारी बालसुब्रह्मण्य परमेश्वर अलंकार उत्सव तद्दिवसे तत्क्षणे तेवार तिरुवासर तिरुविशेपा तिरुपल्लाण्डु तिरुपुराण तिरुपुगल வான்முதில் வளாதமேக இதி பர்யந்தம் அவதாரிய சித்தி வந்தாச்ச பூயாஸ்மிருதி பவந்தோ மகாம் தோனகிருண் நந்து இன்பமே சு
எல்லாம் வல்ல சித்தி விநாயக பெருமானினதும் முத்துமாரி அம்பிகையினுடையதும் திருப்பொற்பாத கமலங்களை பணிந்து கொண்டு அடியவர்களே, இன்றைய தினம் ஏழாவது நாள் எங்களுடைய ஆலயத்திலே அலங்கார உற்சவத்தினுடைய அந்த அருப்பெரும் சக்தியாகிய விநாயக பெருமானினதும் முத்துமாரி அம்பிகையினதும் பாலசுப்பிரமணிய பெருமானினதும் திருவுருவக் காட்சியோடு அதை மனதிலே நாங்கள் வீட்டிலே சென்று அருவுருவமாக நினைத்து கொண்டு வருகின்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த சக்திகள் ஆறு நாட்கள் சேர்ந்திருக்கின்றன. என்றோடு ஏழாவது நாள். எனவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடக்கின்ற போது எல்லோருக்குமே அந்த இறைவனுடைய சாநித்தியம் என்பது, அதாவது அருள், இறைவனுடைய அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்துக் கொண்டு நேற்றைய தினம் இந்த அக்னி வழிபாடு பற்றி சொல்லியிருந்தேன். மிகுதியையும் சொல்லுவதாக சொல்லியிருந்தேன். அது சொன்னதுதான் போதும், ஐயா இங்க வச்சு வயலின அரு அருள் அறுக்கிறாருன்னு கணவர் வரையில் போட என்னடா இது விட்டா அக்னி என்ற தீபக்காரன்ற எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று நினைத்து இந்த ஐயா போனா பிறகு நாங்கள் எல்லாம் வருவோம் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் நேற்றைய தினத்தோடே ஓடிவிட்டார்கள் போலும். ஆனாலும் என்னை பொறுத்தளவிலே கொண்டது விடாதவன் போல நானும் அப்படித்தான். என்னை இறைவன் படைத்தது திருநாவுக்கரசு நாயனார் சொன்னதைப் போல, சுந்தரமூர்த்தியர் சொன்னதைப் போல, திருஞான சம்பந்தர் சொன்னதைப் போல, அவன் திருநாமம் பாடுதல் நன்றி வேறில்லை. அதை போல எங்க போனாலும் கிரியை பற்றித்தான் நான் பேசுவது என்பதுதான் என்னுடைய கங்கணம். எந்த ஆலயத்துக்கு என்னை பேச்சுக்கு அழைத்தாலும் கிரியைகள் பற்றித்தான் பேசுவது. அதுக்காக வேண்டி ஒரு முதியோர் இல்லத்தில் கூப்பிடுறீங்கன்னதுக்காக வேண்டி அங்கே போய் ரெண்டு கிரியையை பேச மாட்டேன். ஆலயமாக இருந்தால் அந்த கிரியைகள் பற்றிய அந்த சிந்தனையை ஊட்டுவது தான் என்னுடைய. ராமாயணமோ மகாபாரதமோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லி அதுக்கு சொல்றதுக்கு கிணவே இருக்கு, அதுக்கு பேச்சுக்கு நீங்க ஒரு ஆளை போடும். ஆனாலும் இந்த கிரிய முறைகளை சொல்லியே ஆக வேண்டும் என்பது என்னுடைய திண்ணம். எனவே அடியவர்களே, ஏனென்றால் இந்த கிரிய முறைகளை பற்றி தெரியாது 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 என்று இப்ப பார்த்தாலும் எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது பெரிய குறையா இருக்கு ஒவ்வொரு கோயிலையும். ஐயா மேம் சொல்லலாம், ஐயா நானும் ஒரு கோயில்ல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா திருவிழா செய்துவார், அங்கேயும் போய் கிரியை பற்றியே சொல்லிக்கொண்டு வந்தேன். எப்படி தெப்பா போடுறது, எப்படி குட்டி கும்பிடுறது, எப்படி தீத்தம் வாங்கி குடிக்கிறது, எப்படி விபூதி பூசுறது, அதெல்லாம் என்னத்தை சொன்னாலும் அது நிரந்தர மாதிரியே தெரியவில்லையே. அப்போது எங்களிலும் பிழை இல்லை. இப்ப இதுல என்ன பிழை இருக்கு என்றா, இந்த ஒரு ஆள் சொன்ன மாதிரி தான் இந்த சிஸ்டத்துல பிழை இருக்கு. எனவே என்ன செய்ய வேண்டும், பட்டமாக இருந்தால் முச்சை பிழையாக இருந்தால் அது மேலே போகாது, வால் பிழையாக இருந்தாலும் மேலே போகாது. இதை விட இன்னும் பிள்ளைகள் கணக்கே இருக்கு. ஏற்றவனு கொடுக்கா ஏற்ற தெரியலையா இருந்தா பட்டம் மேல போவாது, நூல் சரியா இல்லையா மேல போவாது அறுந்து போயிடும். எனவே ஒட்ட தெரியாதவன் ஒட்டி இருந்தால் அதுக்கும் பட்டம் மேல போகாது. அது பட்டத்தினுடைய குற்றமா நூலினுடைய குற்றமா ஏற்றுபவனினுடைய குற்றமா என்று கேட்க போனால் அதற்கெல்லாம் விடை கூட தெரியாமல் போய்விடும். என்னன்னா சொல்ல முடியாது, அவர் இவரை சாட்டுவார் இவர் அவரை சாட்டுவார். எனவே என்னை பொறுத்தளவில் இந்த கிரியைகளை பற்றி நான் இங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றேன் என்றால் நான் சரியாக சொல்லவில்லை, அதுதான் உண்மை. நான் தெளிவாக சொல்லியிருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். எனவே இந்த மூன்று நான்கு வருடங்களாக நான் சொல்லுவது எதுவுமே உங்களுக்கு புரியவில்லை. எனவே பார்ப்போம், அடுத்த வருஷமும் இதுதான் நான் குருகளாக இருந்தேன். ஏனென்றால் விதி வலியது, உங்களுக்கு இதில் விருப்பத்திற்கும் நீங்கள் கூப்பிட தயாராக இருப்பீர்கள் தான், ஆனாலும் விதி வலியது எனவே சொல்ல முடியாது.
அடுத்த வருடம் என்பதை நாங்கள் விட்டுவிட வேண்டியது. இப்ப இடங்களில் என்ன நடக்கின்றதோ அதை கூட இன்று என்ன நடக்கின்றதோ அதுவே நாளைய தினம் என்னவோ அதை பிறகு பார்க்கலாம். சில பேர் நாளைய இன்றைக்கே பிளான் பண்றது, நான் காலையில 6 மணிக்கு எழுந்தோனும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து போட்டு வைப்பார். போட்டு வச்சுட்டு தன்னுடைய மனைவிக்கு சொல்லி வைப்பார், ஏய் 6 மணிக்கே எழுப்பி போ, 5 மணிக்கே எழுப்பி போ, அப்பதான் நான் குளிச்சு கிழிச்சு அந்த இருக்கலாம் போக சரியாது. அந்த மனைவி பாவம் இருக்கிற வேலையில படுத்து தூங்கியும் இவர் எழுப்பேக்க 8 மணிக்கு தான் அது தட்டி எழுப்பும், எழுப்பும் எழுப்பு எழுப்ப எழுந்தே இல்லை. 8 மணிக்காவது எழுப்பிட்டு அவ பேசுறது, எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்னாலும் எத்தனை மணிக்கு எழுப்புற. எனவே இப்படி அந்த அண்டையான் அவ்வளவு அவர் போட்ட அந்த ஐடியாக்கள் எல்லாம் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே அன்றைக்கு அவ்வளவுதான். எனவே எதுவுமே நாங்கள் முன்கூட்டியே இறந்த நாட்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளலாம், ஆனால் வருகின்ற நாட்கள் எதையும் நாங்கள் கூற முடியாது. இப்படி ஒரு அருமையான ஒரு தன்மை அடுத்த நாள் என்பதை பற்றி அவாப்படலாமே தவிர, நானெல்லாம் அப்படித்தான். இந்த பள்ளிக்கூடம் கண்டா எனக்கு பெரிய ஒரு சங்கடம், எனக்கு விளையாடுறது என்றால் அவ்வளவு ஆசை, எப்பவுமே என்னடா அங்க வீட்டை ஆயுதமே விளையாடுறது, நீ கூணூல் போட்டவங்க போய் விளையாடக்கூடாது. அப்ப விளையாட்டா சரியான விருப்பம். அப்ப ஒவ்வொரு காலும் திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போக வேண்டிய கிடக்கே, அதுக்கு அடுத்த நாள் என்னடா இது, அடிக்கடி பள்ளிக்கூடம் போக வேண்டிய கிடக்கே, எப்பயடா வியாழக்கிழமை வருதுன்னு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும். வெள்ளிக்கிழமை பின்னேற வாங்கணும்னா அந்த சந்தோஷம் மிக அதிகரித்து விடும், ஏனென்றால் சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும், பின்னேற வாங்கணும், அஜூன் நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணுமே. இப்படி அந்த நாளை என்பதை நினைத்து நாங்கள் துன்பந்தான் படுகின்றோமே தவிர இன்று என்ற வெள்ளத்தை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. நாளை என்கின்ற அதை நாங்கள் வெப்பங்காயாக கொண்டதுதான் அது. இன்று என்ற வெள்ளக்கட்டியை நாங்கள் விட்டு விடுவது எங்களுடைய மனிதனுடைய சாபம். எனவே அறிவர்களே, இந்த நாளை என்பதை சிந்திக்காதீர்கள். எப்பொழுதுமே இன்று இந்த நொடி பொழுது கணப்பொழுது என்ன எல்லாம் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றானோ அவற்றை எல்லாம் நாங்கள் செய்வோமாக. இந்த நாளை என்றதை எப்படி சிந்திக்கோம் என்றால் எங்களுடைய தலைமுறையை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இனி வரப்போகின்ற எங்களுடைய தலைமுறைக்கு நாங்கள் என்ன விட்டு வைத்தோம், என்ன செய்தோம். எனவேதான் இந்த ஹோம வழிபாடு அதுல ஒன்றுதான். என்ன செய்கிறோம், புண்ணியங்களை சேர்த்து வைக்கின்றோம். இந்த ஹோம வழிபாட்டின் மூலமாக எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கின்றோம். புண்ணியத்தை சேர்த்து வைக்கின்றோம் என்பது சமயவாதமாக இருந்தாலும், சாஸ்திர உத்தமாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும், விஞ்ஞான ரீதியாக எவ்வளவோ நன்மையை சேர்த்து வைக்கின்றோம். அதுதான் உண்மை. என்ன இதுக்கு திரவியம் பாக்க, சும்மா ஒரு சமூகவியலாக சொல்லுகின்றேன், இதுக்கு திரவியம் பாக்க ஒரு ஆள் போற கடை. ஆனா நான் கூடுதலா பார்த்துக்கேன், இந்நேரம் அந்த லிஸ்டை கொண்டே கடையில கொடுத்து போட்டு அவன் என்ன போறான், அதை மடிச்சு உடுக்கல வச்சு போட்டு கொண்டாடுறதுதான். ஒரு நாளும் வீட்டை கொண்டே வச்சு இதுக்கு பேர் கடுக்க, இதுக்கு பேர் நெல்லிக்க, இதுக்கு பேர் தாந்திரிக்க நாங்க முயற்சி பண்றதே இல்லை. என்ன அதுவே ஒரு சமையல் சாமானாக இருந்தாலும் அப்படித்தான், எல்லாத்தையும் வீட்டை கடைக்கு அனுப்பி விடுவான் மனைவி, கணவன் போய் லிஸ்டா வாசிப்ப அவன் போடுவான், இவர் கட்டி எல்லாத்தையும் போட்டாந்து வீட்டை கொட்டி போட்டு போவார். எதுவே என்ன போடுகின்றான், எப்படி போடுகின்றான், அதை பற்றி எல்லாம் பார்ப்பதில்லை. இது ஆண்கள்ல இருக்கிற ஒரு குறைபாடு. பல ஆண்கள் அப்படி அல்ல, ஆனா சில பேர் நானும் கூட அப்படித்தான், கொண்டே லிஸ்டா கொண்டே வச்சு வாசிப்பேன், அவன் போடுறத வாங்கி வச்சு கொண்டே வீட்டை போட்டேன். ஆனால் உண்மையிலேயே அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். கடையிலே ஒரு வியாபார ஸ்தலத்திலே ஒரு பொருளை கொள்வனவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளினுடைய தரம் என்ன, தராதரம் என்ன, அதனுடைய அளவு என்ன, விலை என்ன, அதனுடைய முன்விலை என்ன,
என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் வருகிறார். எனவே அடியவர்களே, இது பொருளில் இருப்பதை போல எங்களுடைய ஹோமத்துக்காக உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த சித்தை, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் என்பன போக எத்தனையோ கூழாங்கிழங்கு, கூழாங்கிழங்குன்றா எங்களுக்கு தெரியுமா எப்படி இருக்கும், ஏலக்காய் தெரியும், கருவா தெரியும், கராம்பு தெரியும், கஜு தெரியும், புலம்ஸ் தெரியும், பீரிச்சம்பழம் தெரியும், சக்கரை தெரியும், கற்கண்டு தெரியும், இவைகளை தவிர அகில் தெரியுமா, தேவதாறு தெரியுமா, மறிக்கொழுந்து தெரியுமா, அங்கே அவைகளும் போடப்படுகின்றன மறிக்கொழுந்து, இதை தவிர பட்டைகள், எத்தனையோ மரப்பட்டைகள் அங்கே ஹோமம் பண்ணப்படுகின்றன. இவற்றை எல்லாம் என்னத்துக்காக செய்கின்றோம் என்றால், எங்களுடைய சந்ததியானது வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற நன்மையின் நோக்கோடே தவிர, இதை நான் ஹோமம் பண்ற என்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல மனவாளனை கொண்டு வந்துதான், இல்லது நான் இதை நான் ஹோமம் பண்றேன், அந்த படத்துல அத ஒரு சாவி கட்டி இருந்தா அந்த மாதிரி சாவி எனக்கு வேணும், இதை நான் ஹோமம் பண்றேன் இப்படியான ஒரு ஷர்ட் ஒன்று எனக்கு வேணும், இப்படி ஹோமம் பண்ண முடியாது. இப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் வைக்கிறார். ஏனென்றா கடவுளுக்கு தெரியாத பிரார்த்தனையா, என்னை படைத்தவனுக்கு எனக்கு என்ன தேவை என்பது தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனா நாங்கள் தான் ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஆண்டவனை கெடுத்து வைத்திருக்கிறோம். என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பினியா இருந்தா நான் உனக்கு இன்னது செய்வேன், இது என்ன என்று கேட்டால் இது லஞ்சம் தான், உண்மை. ஆனால் இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை, கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுத்து வாங்குவது. இப்ப நீங்க பேங்கில எல்லாம் செய்யறதான், கொடுக்கிறீர்கள் வாங்குறீர்கள், அன்பும் அப்படித்தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், கொடுக்கிறீர்கள் வாங்குறீர்கள். எனவே அடியவர்களே, இங்கே கொடுக்கப்படுவது எல்லாம் உங்களுக்கு வாங்கப்படும், தரப்படும், அதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு சந்தேகம் என்ன, ஐயா எல்லாத்தையும் குண்டத்துக்குள்ள போடுற இந்த கொண்டு வந்திருக்கிற சாமான் எல்லாம் குண்டத்துக்கு போடக்கூடிய சாமான்கள் தானா? உண்மையை சொல்லுங்கள். பல பேருக்கு இந்த சந்தேகம் வரவில்லை. என்ன தெரியாது, அதனால்தான் இப்போது எல்லா இடத்திலையும் பூஜைக்கு என்ன வந்திருக்கிறது, இந்த கடதாசி பூ வந்திருக்கு. என்ன எல்லாவற்றையும் கடதாசி பூ தான் கூட இருக்கு. ஆனா முன்னைய காலத்தவர்கள் இந்த கடதாசி பூவை கொண்டுற மாட்டேன், ஏன்னா அது பூஜைக்கு உகந்தது அல்ல. தலைக்கு நாங்கள் வைக்கின்ற பூ காட்டு மல்லிகை பூ வைக்க முடியுமா? இந்த காட்டு மல்லிகை பூ எண்ணத்தில் இருந்து வருகின்றது என்று தெரியுமா? எத்தனை நாட்கள் இருக்கும் இவைகள் எல்லாம் வைக்கலாமா என்று கேட்டால், முன்னைய காலங்களிலே அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள், காலையிலே அந்த 4 மணி நேரம் எழும்பி சூரியன் வருவதற்கு முன் அழகிட்டு வெளுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி அந்த பூமாலையை எடுத்து கட்டுகின்ற போது அந்த பூக்களை புடுங்கேக்க, அதுல இருந்து புடுங்கேக்க எப்படி இருக்கணுமா, அலர்ந்தும் அலராத மொட்டாய், விரிஞ்சும் விரியாம இருக்கும், சூரியன் வந்தாப்பதான் அது விரியும். அப்படி அலர்ந்தும் அலராத மொட்டாய் பிடுங்கி அதை கொண்டு போய் நாங்கள் இறைவனுக்கு பூசைக்காக, இறைவன் மேல படையத்தான் அது விரிய வேணும். இப்படியெல்லாம் பார்த்ததை இந்த சினிமா வந்து மாத்திவிடும். ஒரு சினிமாவில ஒரு நடிகர் ஒரு ஆள், அதுவும் புள்ளையிலிருந்து பிடிச்ச நடிகர் ஒரு ஆள் என்ன செய்தார்டா, சாமி படத்தை கொண்டு வந்து அந்த ரோசாக்கள் இருக்கிற பூ தோட்டத்துக்குள்ள உண்டே வச்சுட்டு கூப்பிடுவார், பிள்ளையாரப்பா உடனேக்காத இந்த ரோசா செடியில இருந்து ரோசாக்களை பிடுங்க எனக்கு மனம் இல்லை, எனவே உன்னை இங்க போனதுக்கு யார யார் எந்த ஊட்டா. அதெல்லாத்தையும் இந்த காலத்து பிள்ளைகள் பார்த்தவுடன் பாத்தியா எங்களுடைய ஹீரோ அப்படி செய்த, நாங்களும் அப்படி செய்தோம்.
அப்படித்தானே? எந்த படம் வருதோ அந்த படத்தில் டிஷர்ட் வருது. எப்பயாவது ஒன்னமச்சி வாய் என்று வந்தாரோ, இல்லாட்டி சிவபெருமான் போடுற சால்வையை போட்டுக்கொண்டு பொடியில் எங்கேயாவது போவார்களோ? இல்லை, நடப்பதில்லை. மறக்க முடியாத உண்மை ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், எங்களுடைய நான் மட்டுமல்ல, என்னையும் சேர்த்து உங்களோடு என்னுடைய வேதனையும் தான் கொட்டிக் கொள்ளுகின்றேன். எனவே இந்த ஹோமம் செய்யும் இனி எப்படி செய்ய வேண்டும் என்றால், இவற்றை எல்லாம் ஒரு கதாநாயகனை கூப்பிட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸ் நாயக்கர் கையில கொடுத்து, இதுதான் ஜாதிக்காய், இதுதான் ஜாதி பூ, இதுதான் சந்தனக்கட்டை, அதுக்கு வீரப்பனை கூப்பிடும், இதுதான் அகில், இதுதான் தேவதாரு என்று விஜயில இருந்து அஜித் சிந்திரான எல்லாரையும் கூப்பிட்டு காட்டினா எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கும். இல்லை, மறக்க முடியாது உண்மை. எங்கெங்கெல்லாம் இவைகளை கூட எப்படி எல்லோருக்கும் அதை தெரியப்படுத்துவது, எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. ஒரு கும்பத்துக்கு போடுகின்ற திரவியங்கள் என்னென்ன? ஒரு நாளைக்கு இந்த எங்களுடைய ஆலயத்திலே இருக்கின்ற குழந்தைகளையும் இளைஞர்களையும் கூப்பிட்டு இன்ன இன்னதுதான் என்று காட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை. என்ன நடக்கும்? நாங்கள் பிறகு சொல்ல தேவையில்லை, நீங்களேயே ஏலக்காய், கருவா, கராம்பு, ஜாதிக்க, ஜாதிப்பூ, பூலாங்கிழங்கு இவைகளோடு நெல்லி வற்றலும் சேர்த்து இடிக்க பெற்றதே அபிஷேக கூடு என்கின்ற தன்மை எல்லோருக்கும் தெரியப்பட்டதே ஆனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்படி ஒரு காலம் மலராதா என்று நானும் அண்ணாந்து பார்க்காத நாளெல்லாம் இல்லை, பார்ப்போம். என்னால் முடிந்த அளவு முயற்சி, ஒருவன் மட்டும் கத்தி குழவி எதுவும் நடக்க போவதில்லை. இது விலகுக்கு வைத்த நீர் தான் என்று அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த புண்ணியம் என்னை காப்பாற்றும் என்பது எனக்கு ஒரு சந்தோஷம். எனவே அடியவர்களே, இங்கே ஹோமம் செய்கின்ற போது இவற்றையெல்லாம் உங்களுடைய கைகளிலே தந்து அந்த கும்பத்தை நான் சுற்ற வர சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு காந்தம், அந்த காந்தத்துக்குள்ள சுற்றப்பட்ட செப்பு கம்பி இருக்கின்றது. அது உள்ளுக்க சுத்திச்சுதான் இருந்தா அங்க என்ன வரும்? மின்சக்தி வருகின்றது. அதை போல நாங்களும் நெருப்பையும் நீரையும் சேர்த்து சுத்துகின்ற போது அங்கு அருள் சக்தி வருகின்றது. அருள் சக்தி வரவில்லை, அருள் சக்தி வருகின்றது. எனவே அந்த அருள் சக்தியை நீங்கள் அனைவரும் பெற்றுக் கொண்டவர்களாகிறீர்கள். உண்மையிலேயே இங்கே வந்து இந்த திரவியங்களை கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அன்றைக்கு எனர்ஜிக்கலாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. இந்த திரவியத்தை தூக்கி கொடுத்த உடனே எல்லாரும் உற்சாகப்படுத்தீர்கள். அது உங்கள் நீங்க அதை கவனிக்கிறீர்கள். ஏழாவதுக்கு குளிச்சு, இந்த குளிர்க்க குளிச்சு கிழிச்சு போட்டு காலையில வலிக்கிட்டு இங்க வந்து இந்த திரவியத்தை வாங்கி ஒரு சுத்தி கொடுத்து போட்டு கொஞ்ச நேரம் நின்று பாரு. உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படவில்லையாக இருந்தால் இனி நான் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கும், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவேதான் இப்படித்தான் செய்யப்படுவது இந்த ஹோம வழிபாடு என்பது. அது இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானத்தோடு இயைத்து சொல்லவில்லை, அதுதான் உண்மை. ஆனாலும் இது விஞ்ஞானத்தினுடைய தன்மை, அதுதான் இந்த விஞ்ஞானத்தில் இப்படி சொல்லியிருக்கு. எனவே சுற்றுகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற அந்த உற்சாகம் அது கிடைக்குமா என்றால் இல்லையே. அதுக்கு ஏதாவது உற்சாகபானம் குடித்தால்தான் எங்களுக்கு அந்த உற்சாகம் வரும். ஆனால் அப்படியெல்லாம் உற்சாகபானமோ எதுவுமே குடிக்காமல் எங்களுக்கு அந்த உற்சாகத்தை எப்படி தருகிறார் ஆண்டவர் என்றால் இப்படியான பிரார்த்தனைகள் மூலமாக. அதனால்தான் ஆலயத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்திலே எல்லோரும் இதை ஆகையோ பயம் ஏன் நான் கொடுக்கணும் என்று ஒரு ஆள் கேட்கலாம், அப்படி கேட்டும் இருக்கலாம்.
சாத்தியோ உபயம், இதுக்கே நான் இதை தூக்கி கொடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலேயே அது அல்ல, இது பாரதியினுடைய தன்மை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அதைத்தான் ஆலயத்திலே கடைபிடிக்கின்றோம். எவரையும் ஒதுக்கி வைப்பதில்லை ஆலயத்தில். எவராக இருந்தாலும் வாங்குவோம், இதுக்குள்ள சேர்ந்து கொள்ளுவோம். நாம் எனக்காக மட்டும் இந்த உபயம் செய்யவில்லை, அனைவருக்காகவும் செய்கின்றேன். அப்படி செய்கின்ற போது இந்த அன்பு வளப்படுகின்றது, வழிபடுகின்றது, எங்களை வளப்படுத்துகின்றது. இந்த அன்பு வாரதால என்ன நடக்குது என்றால், அன்பே சிவமாகின்றது. அங்கட சிவருமானுக்கு என்ன பேர்? அன்பு. அன்பு என்பவர் தான் சிவன். அதனால்தான் அவர் என்ன செய்தார், தாயை தாய் இறந்த பன்றி குட்டிகளுக்கு தான் அம்மாவா போய் பால் கொடுத்தார். எனவே ஈசனை போல தாய் யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதை மாதிரித்தான் பெண்கள் எல்லாரும் கல்லெடுத்து எனக்கு எரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்பா மாதிரி ஒரு அம்மா ஒருத்தருக்கும் கிடைக்காது. எல்லாரும் அம்மாதிரம் அம்மாதிரம் சொல்லுகிறான். உண்மை, பெற்றவள் வயிற்றுல சுமந்தவள் இல்லை அல்ல. ஆனால் அப்பாவுக்குள்ள ஒரு அம்மா இருக்கு, அதை யாருக்கும் தெரிகிறேன். தகப்பன் எல்லோருமே தாய் தான், தாய் எல்லோரும் தகப்பன். இப்படி ஒருத்தன் சொல்லி இருக்கமான, இந்த தகப்பன் எல்லாரும் தாய் என்று ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? எப்போது தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த வயதிலே தன்னுடைய தாயை போல எல்லாவற்றையும் செய்கின்றனவோ, அப்போது அந்த பிள்ளைகளை நினைத்து அவன் மனமுருகின்றானே. அது மட்டுமல்லாமல் அவளுக்கு ஏதாவது அவனுக்கோ அவளுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிடி தானும் அழுகிறானே, மறைந்து அழுகிறான். பிள்ளைகளுக்கு முன்னால் அவன் அழுகிறேன், ஏன்னா அப்பா அந்த வீரம் காட்டி கொடுத்தார். எனவே பின்னாலே அழுவான, அது பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. அதாவதுதான் எல்லா பிள்ளைகளும் அம்மாவை சுத்திக்கிறமே தவிர அப்பாவை சுத்துறது கொஞ்சம் குறைவு. எனவே அந்த தகப்பனுக்குள்ளே இருக்கின்ற தாயை போல அந்த தாயைகள் வீரமாக வர வேண்டும். என்னுடைய குழந்தைகள் எப்பவுமே எல்லாவற்றிலும் திறம்பட இருக்க வேண்டும். ஒரு அம்மாவை பார்த்தா அவ அவனுக்கும் முன்னுக்கும் போகாதவா இருப்பா, ஆனா பள்ளிக்கூடத்துல பிள்ளை விளையாடி கொண்டு இருக்குதுன்னா அதை பார்த்து கொண்டு இருந்துட்டு எழுதி கைதட்டுவான், ஒன்றுக்குமே முன்னுக்கு போக மாட்டான். அவ எப்பவுமே பின்னுக்கு நின்று பழகினவாவா இருப்பா தாய். ஆனா பள்ளிக்கூடத்துல போனா அந்த பிள்ளை விளையாடி கொண்டு இருக்கிறத பார்த்தா, ஒரு விளையாட்டு போட்டியில இந்த பிள்ளை முன்னுக்கு வந்து தென்னை அறியாமல் எழுந்து நின்று தகப்பன் போல் கைதட்டியே, அதுதான் உண்மை. எனவே தகப்பனுக்குள்ளே இருக்கின்ற தாயை எங்களுடைய குழந்தைகள் கண்டறிய வேண்டும், தாய்க்குள்ளே இருக்கின்ற தகப்பனை கண்டறிய வேண்டும். அதற்கு தாய் தகப்பனாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய தன்மைகளையும் குழந்தைகளுடைய மூளைக்குள்ளே எதை ஏற்பார்களோ, அவர்கள் குழந்தைகள் எதை எதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டுமோ அதன்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இங்கே வரப்படுகின்ற திரவியங்களை எல்லாம் நீங்க கேட்டால் நான் எழுதி தருவேன், அதுல எந்த விதமான ஐயோவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கேட்டால் நாலு நாளைக்கு பிறகுதான் எழுதி தருவேன், அதுவும் உண்மை, ஏன்னா அவ்வளவு வேலை. எனவே இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வர வேண்டும். இவைகளை பாருங்கள், இந்த கொடுக்கின்ற அந்த திரவியங்கள் எல்லாம் என்ன பேர், அதுக்கெல்லாம் அதை ஒரு நாள் அதை ஒதுக்கி இந்த கோபம் பண்ற பொருட்கள் எல்லாம் என்னென்ன போட்டோ எடுத்து வச்சா கூட பரவாயில்லை. இன்னது ஹோமம் செய்யப்படுகின்றது எங்களுடைய அலங்கார உற்சவத்திலே, இது இது இந்த ஹோமம் செய்வதனாலே என்ன நடக்கின்றது என்கின்ற பலன் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். பார்ப்போம், அவற்றை எல்லாம் தெளிவுபடுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இறைவனுடைய இன்னர்களினாலே
மாற்றி வணங்கி எல்லோருக்கும் ஆசி கூறி அவர் என்னுடைய சிவனே போத்தி நகத்திரளே போற்றி அண்ணாமலையின் மன்னா போற்றி இன்பமே சூழ்க சிக்ஷவேசா மேன்மை கொள் செய்வநீதி. நன்றி வணக்கம். அனுஷ்டிதமிதம்.
அக்னேதர மகாமாரி சுப்பிரமணிய வீத்தியமான தேவார பிராணவர்கள் அவதாரியம். Thank you.
Hey.